கரெக்டாக என்கோடிங் ஸ்கீம் ரெண்டுமே 16 bit. இப்போ தமிழ் யூனிகோடுங்கிறது நமக்கு 128 லொக்கேஷன்ஸ் இருக்குது. இப்படி தான் அதோடய சார்ட் இருக்குது இப்போ கரண்ட் யூனிகோட் ஸ்டாண்டர்டில். ஸோ அந்த 16 bit உயிர் எழுத்துக்கள் சில இடங்கள் கொடுத்துருக்கோம், மெய் எழுத்துக்களுக்கு சில இடத்துக்கு கொடுத்துருக்கோம், அண்ட் மெய்யோட மாடிஃபையர் சில இடத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உயிர்மை எழுத்துக்களுக்கு தனி இடங்கள் கொடுக்கப்படவில்லை. A16 வரும்போது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் எல்லாவற்றுக்குமே இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்முடைய அரிச்சுவடையில் 1st class பாச புஸ்தகத்தில் படிக்கும்போது எப்படி தமிழோட எழுத்துக்கள் இருக்குமோ அது மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கும் நம்ம இடம் கொடுத்துட்டோம். ஸோ தமிழ் எழுத்துக்கள் மாத்திரம் இல்லை, கிரந்த எழுத்துக்களுக்கும் கொடுத்துருக்கோம். அதில் எல்லா சிம்பிள்ஸுக்கும் நம்ம வேணுங்கிறப்ப இடம் கொடுத்துக்கலாம். இதில் பெரிய என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் எழுத்துக்களை யூனிகோடில் பண்ணும்போது ஒரு எழுத்தை ஒரு தமிழுங்கிற ஒரு வார்த்தையை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா 5 பாயிண்ட் தேவைப்படும். தா, மா, ஒரு கால் துணக்கால், ழா ப்ளஸ் புள்ளி அப்படின்னு தேவைப்படுது. அதே இது டேஸ்ட்டில் வந்து தா, மி, இழ் 3 எழுத்தில் அதை ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டேஸோட பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த எங்கெல்லாம் இப்போ நம்ம இந்த ஒரு கான்ஸ்டன்ட் வவல் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் 4 bit தேடினாவே நமக்கு வந்து அதில் கான்ஸ்டன்ட் இருக்கா வவல் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு அட்வான்டேஜ். இது வந்து NLP அப்ளிகேஷன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து தமிழ் யூனிகோடில் இன்றைக்கி என்ன சில பிரச்சனைகள் இருக்குது, அதையும் என்ன கவனிக்க வேண்டியிருக்கு. தமிழ் யூனிகோடை நமக்கு இல்லாமல் இருக்க முடியாது. உலகம் பூரா தமிழ் யூனிகோடு போகிறதுனால யூனிகோடு நோக்கி போகணும். ஆனால் அதில் உள்ள சில பிரச்சனைகளை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. முதல் வந்து நமக்கு வந்து கா இக்குங்கிற எழுத்தே நமக்கு வந்து இடம் கிடையாது, அதனால் கா ப்ளஸ் புள்ளி போட்டால் தான் இக்கு வரும், அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெண்டரிங்னு வரும்போது கா ப்ளஸ் கொம்பு போட்டால் அதை கொம்பு எடுத்து முன்னாடி போட்டு கேன்னு மாற்றணும். இதான் இந்த ரெண்டரிங்னு செல்லப்பன் சொன்னார். இந்த ரெண்டரிங் இன்ஜின் இருக்கணும். கா ப்ளஸ் ஊ மாத்திரை போட்டோம்னா கூனு அதை எழுத்தா மாற்றணும். நம்ம கா ப்ளஸ் அவு அவுன்னு மாத்திரைன்னு பண்ணும்போது அந்த கா அந்த கொம்புக்கும் லானாக்கும் நடுவில் கானாக வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெண்டரிங் வந்து நமக்கு தேவை. இந்த இன்ஜினை தான் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து பப்ளிஷிங் துறையில் உள்ள அப்ளிகேஷன்ஸில் இந்த ரெண்டரிங் இன்ஜின் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை வருது. அதுமாதிரி சில இடத்துல சில இன்னும் இப்போ பிரச்சனைகள் வந்து டூவல் ரெப்ரசன்டேஷன். இப்போ யூனிகோடில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏனாவோட மாடிஃபையரையும் ஆவணாவோட மாடிஃபையரும் சேர்த்தா ஓனா மாடிஃபையர் வந்துடும். அட்லீஸ்ட் கொம்பு ப்ளஸ் துணைக்கால் போட்டால் ஓனா மாடிஃபை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தப்பான ரெப்ரசன்டேஷன். அதை வந்து நம்ம தமிழ் அதிகாரப்பூர்வமாக நம்ம யூனிகோட் கன்சல்ட்டத்துக்கு எழுதி இந்த மாதிரி இதை அலோவ் பண்ணக்கூடாது, இது இலக்கணப்படி தப்புங்கிறத சொல்லி மாற்ற வைக்கணும். இப்போ பத்திரிகை துறைக்கு வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் த தமிழ் டெக்ஸ்ட் வந்து இப்போ யூனிகோட்டில் நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த இணையத்துலேருந்து வர தமிழ் வந்து எல்லாமே யூனிகோடாக இருக்குது. அந்த யூனிகோடை கொண்டாந்து நம்ம பிரிண்டிங் துறைக்கு வரும்போது 8 bit மாற்றும்போது அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு கன்வெர்ட்டர் வீடமாக யூஸ் பண்ணி யூனிகோட்லேருந்து டேமாக கன்வெர்ட் பண்ணும்போது அப்புறம் அதுக்கு டேம் ஃபாண்ட் அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணும்போது சில பிரச்சனைகள் என்னென்னா அதுக்கு நடுவில் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருந்ததுன்னா அந்த இங்கிலீஷும் சேர்த்து தமிழாக மாறிடும். அப்போ அந்த இங்கிலீஷை பூரா நம்ம செலக்ட் பண்ணி திருப்பி இங்கிலீஷ் ஃபாண்ட் அப்ளை பண்ணணும். அது அப்புறம் திருப்பி பேஜ் மேக்கர், இன்டிசைன் அண்ட் குவார்க் டிசைனில் கொண்டாந்து திருப்பி ஃபார்மேட் பண்ணி திருப்பி பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கு யூனிகோடில் இருக்கிறதுனால. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் ஒரு யூனிகோட்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறோம். யூனிகோட் டெக்ஸ்ட்டில் இன்டர்நெட்லேருந்து ஒரு எடுத்துருக்கோம். இது யூனிகோட் டெக்ஸ்ட்டு. இதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இதை கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணி டேமாக கன்வெர்ட் பண்ணும்போது யூனிகோட் டு டேமாக கன்வெர்ட் பண்ணி இந்த இங்கிலீஷாக இருந்தது பாருங்கள் இந்த சிகப்பு எழுத்துக்கள் அது பூரா வந்து வேறு படிக்க முடியாத எழுத்துக்களாக மாறிடுது. இதுதான் சில பேர் பூச்சிம்பாங்க. ஆனால் இதுக்கு திருப்பி வந்து அதை செலக்ட் பண்ணி இங்கிலீஷ் ஃபாண்ட் அப்ளை பண்ணோம்னா திருப்பி இங்கிலீஷ் மாறும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு. ஆனால் இது வந்து ஒரு சில இடங்களில் இருந்தால் பரவாயில்ல. ஒரு டிக்ஷனரி போகிற இடங்களில் 100 கணக்கான இடங்கள் வரும்போது அத்தனை இடங்களையும் நம்ம போய் இங்கிலீஷை செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது இதில் தப்பு வர்றதுக்கு தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே இது டேஸ்ட்டை வந்து ஒரு கன்வர்ஷன் டேஸ்ட்டில் இருக்கும்போது அதை ஒரு யூனிகோட்லேருந்து டேஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா அந்த தமிழ் தமிழாக இருக்குது, இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷாக இருக்குது. ஸோ இந்த டேஸ்டில் வந்து 16 bit இருக்கிறதுனால ஆங்கிலம் தமிழ் இரண்டையும் நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியும்.
அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம 16-bit இருக்கும்போது இருக்குதா, மல்டி லிங்குவல் ரீடென்ஷன் பண்ண முடியுது. அப்புறம் பேஜினேஷன் அன்பிட் இன்டிசைன் சாஃப்ட்வேரில் போ இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் இதுக்கு இது காப்பி பண்ணி போட்டோம்னா அந்த ரெண்டரிங் நடக்காதனால அந்த தொலைக்காட்சிங்கிறது மேலே யூனிகோட் டெக்ஸ்டில் அப்படி தெரியுது. தா ப்ளஸ் ஓம் மாத்திரை அது அப்படியே தான் தெரியுது. அது அந்த தூங்கிறது தாக்கு முன்னாடி வரணும், ரெண்டரிங் நடக்கலை. ஆனால் அது டேஸ்டில் போனீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி ரெண்டரிங் தேவையில்லை. தூங்குறதுக்கே ஒரு வார்த்தைக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கும், அதனால் அந்த ரெண்டரிங் இன்ஜினே தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற எல்லா மென்பொருள்கள்லையும் இந்த டேஸ்ட்டுங்கிறது நீ ஒர்க் பண்ணும். அதுமாதிரி குவார்க் எக்ஸ்பிரஸ் இதுவும் ஒரு அடுத்த பிரபலியமான சாஃப்ட்வேர் இதில் பத்திரிக்கை துறைக்கு. அங்கேயும் இந்த மாதிரி யூனிகோடில் டெக்ஸ்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ரெண்டரிங் நடக்காமல் போயிடுது. டேஸ்ட்டில் பண்ணும்போது நமக்கு அந்த பிரச்சனை வர்றதில்லை. இது வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு லோகோ பண்ணுறோம் அல்லது டிசைன் பண்ணுறோம் அல்லது ஃபோட்டோகிராஃபுக்கு ஒரு டைட்டில் போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவாங்க, அது பண்ணுறதும் பிரச்சனை இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டர் ஒரு பத்திரிகை துறையில் எப்போவுமே வந்து வரைஞ்சி எடுப்பாங்க அதோட சப்டைட்டில்ஸ் எல்லாம், அந்த மாதிரி வரைகிறதெல்லாம் இல்லஸ்ட்ரேட்டர் கோரல்ரா யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இது கோரல்ரா, கோரல்ராலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு வந்து இப்போ யூனிகோட் அவேர் சாஃப்ட்வேரில் நம்ம டெக்ஸ்ட்டை வச்சுருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பத்திரிகை துறைக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நாளைக்கு அடுத்த பதிப்புக்கு அதுக்காக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வேறு எங்க எந்த துறையில் எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் போய் பிரிண்ட் பண்ண முடியும் அல்லது வேறு வந்து அப்ளிகேஷனும் இல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் அல்லது படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து PDFங்கிறது எல்லோரும் உபயோகிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுலேயும் நமக்கு வந்து தமிழ் யூனிகோடுக்கு சப்போர்ட் இல்லாததுனால ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம PDF டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அதை திருப்பி நம்ம ரிட்ரீவ் பண்ணும்போது அந்த ரெண்டரிங் சப்போர்ட் இல்லாதனால ரைட் சைடில் இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் மாறி போயிடும், இதை படிக்க முடியாமல் டெக்ஸ்ட் ஆகிடுது, PDFலையும் நம்மளால் படிக்க முடியாமல் ஆகிவிடும். ஸோ இது ஒரு நம்ம அரசாங்க டாக்குமெண்ட்டே இருந்தாலும் நம்ம சில சமயத்தில் 10 வருடங்கள் அல்லது 50 வருடங்கள் கூட ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி ரிட்ரீவ் பண்ணும்போது இந்த மாதிரி படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம டெக்ஸ்டோட இன்டெகிரிட்டி போயிடும். ஸோ யூனிகோடை வந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் PDFலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது யூனிகோட் டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி தெரியுதுங்க. இதே இதை வந்து ஒரு டேஸ்டில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து PDF பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்போது அதோட ஒரிஜினல் ஷேப் மாறுறதில்லை, ஏன்னா இதுக்கு வந்து ரெண்டரிங் இன்ஜின் எதுவும் தேவையில்லை, அதோட ரிட்டென்ஷன் கரெக்டாக இருக்குது, அதனால் டெக்ஸ்ட்டோட என்கோடிங் வந்து நமக்கு வந்து இன்டெகிரிட்டி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ நாளானாலும் நமக்கு வந்து ஒரு எந்த மென்பொருள் வெர்ஷன் மாறினாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் மாறினாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாளானாலும் நமக்கு அந்த டெக்ஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் இந்த தமிழ் ஸ்பெல் செக்கிங் அந்த மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வரும்போது தமிழ் யூனிகோடில் சில பிரச்சனைகள் பற்றி டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுவாங்க. ஒரு பிரச்சனை வந்து டூவல் ரெப்ரசன்டேஷன், இந்த கா ப்ளஸ் ஓனா மாத்திரை போட்டாலும் கோ வரும், அல்ல கா ப்ளஸ் ரெட்டை கொம்பு ப்ளஸ் துணை எழுத்து அதை போட்டாலும் கோ வரும். ஸோ இந்த மாதிரி ஒரே லெட்டர் கோவை வந்து ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இப்போ நம்ம தமிழ் ஸ்பெல் செக்கிங் என்ஜினில் அது இது என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் அடிஷ்னல் ப்ராசஸிங் பண்ணி செக் பண்ண வேண்டியிருக்கு, இது ஒரு தேவையில்லாத அடிஷ்னல் பேர்டன். ஸோ இந்த மாதிரி உள்ளதை நம்ம கொஞ்சம் யூனிகோடில் கவனித்து நமக்கு எப்படி அதுக்கு ஒரு முடிவு இதாக ஒன்று தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கொண்டாடணும், அப்படி ஒரு பிரச்சனையும் நம்ம தீர்க்க வேண்டியிருக்கு. அடுத்த பிரச்சனை வந்து ஹைஃபனேஷன், இந்த பதிப்பு துறையில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து காலம்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால சில சமயத்தில் பார்த்துருப்பீங்க அந்த வார்த்தை எண்டில் வந்து ரொம்ப மோசமாக உடையும், அதில் ரெண்டு வார்த்தை ரெண்டு லெட்டருக்கு நடுவில் உடஞ்சிரும், அப்போ வந்து அந்த அர்த்தமே மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி உடையும் போது நம்ம